டீம் கலிவுட் நேர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த குரூப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லர் ஃபிலிமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப், அதாவது 36 வருஷமாக கேரளா போலீஸை இவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, எப்படி தப்பிச்சார், என்ன ஏதுன்னு சொத்தை விட்ட ஒரு ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். ஸ்ரீநாத் ராஜேந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டோம். ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் 37 நிமிஷம் ஐயோ எதுக்குடா இந்த படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ துல்கர் சல்மானே வந்து என்ன ஒரு வேலை தேவையில்லாமல் இதில் கமிட் ஆகிட்டாரோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த 37 நிமிஷம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அந்த 38வது நிமிஷத்துக்கு மேலே ஒரு கீர் போடுவாங்க, அதுவும் மொதல் கீரை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக 5வது கீர் தான். ஸோ படத்தை பார்க்கும்போது பா என்னயா படம் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கிளை, அதாவது ஸ்டார்டிங்கில் என்னடா படம் இது அப்படின்னு சொன்னவங்களே பா இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சுகுமாரன் குரூப் அப்படின்றவருடைய ஒரு நிஜ வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுச்சு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து சுதாகர் குரூப் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர் ஃபிலிம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் புரியாது, ரெண்டாவது ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓ இதுதான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த சீனா அப்படின்ற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதையை சொல்லி நான் வந்து உங்களை வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். துல்கர் சல்மான் ஐயோ ஒரு வில்லன் மெட்டீரியல் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனித்தனியாக அவர் போட்டு வர கெட்டப்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படி இருக்கும். அதாவது துல்கருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் அப்படியே ஒரு நெருப்பு பார்த்து வச்சார், ராக்கெட்டு மாதிரி சும்மா போய்கிட்டே இருக்கார். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் லீனியரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சஸ்பென்ஸை ரிலீஸ் பண்ண விதம், ஸோ ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ சின்னதாக இந்த கதையை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு தப்பிக்க போகிற ஒரு குற்றவாளி, அவன் வந்து தப்பிக்கும்போது மற்றவங்களெல்லாம் மாட்டி விட்டு அவன் வந்து அந்த தலையுமே தெரியாமல் அசால்ட்டாக தப்பிச்சு போலீஸ்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்தும் தப்பிச்சு எப்படி வந்து அவன் தன்னை காப்பாற்றிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அப்படின்றது தான் ஃபுல் கதை. ஸோ வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து குறைன்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பெருசாக மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் 37 நிமிஷம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தாறு மாறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் ட்விஸ்ட்டே வந்து உங்களுக்கு பா படம் ஏதோ பிடிக்குது சூடு பிடிக்குதுன்றதை உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லிவிடும். ஸோ இன்டர்வல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸும் அதே மாதிரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு இன்னொரு ட்விஸ்ட் அடிப்பாங்க, வேறு லெவல் படம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே இவங்க அவங்கன்னெலாம் இல்லை, எல்லா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இந்திரஜா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி சொல்லணும். ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா அந்த பிஜிஎம் தான். ஸோ அவர் எந்தெந்த நேரத்தில் வந்து அவரோட அந்த இன்டென்ஸ் வெளிப்படுதோ அந்தந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போடுற பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டு பெரிய அளவில் இல்லைனா கூட அந்த பிஜிஎம் வந்து தமிழில் வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கன்ஃபார்மாக பார்க்கலாம் இந்த படம். ஸோ எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஃபிலிம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், நரேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அந்த நான் லீனியராக இருக்கட்டும், எல்லாமே எங்கே தொடணும் எங்கே தொடக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ மொதல் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போதே நமக்கு அந்த 37 நிமிஷத்தும் ஏன் தான் நிறைய சீன் தேவையில்லாமல் உள்ள வச்சுருக்காங்க, இதெல்லாம் எடுத்துருந்து இன்னும் படத்தை சுருக்கியிருந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த 37 நிமிஷம் நமக்கு வந்து சே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தோணுது. ஸோ அந்த சீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஃப்ரம் த எண்டு வரைக்கும் அந்த ஃபயர் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் படம் அருமையாக இருந்திருக்கும். ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த்தா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு நான்லீனியர் ஃபிலிமை இந்த அளவுக்கு எடுக்கிறது மிகவும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், அது சூப்பராகவே டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு நான் 5.5 மார்க் கொடுப்பேன், கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த 37 நிமிஷம் இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கிடுறேன்னா கண்டிப்பாக 4க்கு மேலே போயிருக்கும். பட் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் நான் வந்து இந்த பாயிண்ட்ஸை குறைச்சிருக்கேன்.
ஸோ இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரிவ்யூ கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் நிறைய படத்தோட அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.